போன் எடுத்தான். ஹலோ கேமாவா? இல்ல அவங்க அப்பா. ஓ மாமாவா? சரி வாங்கி அப்படின்ட்டா. வந்த டாக்டர் வந்து, சார் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர். அப்படியா? நாளைக்கு நைட்டு வாங்க. ஏன் எனக்கும் தூக்கம் வர மாட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பாரு, வேற வேலை வெட்டி இல்லையா? இப்படிதான் கேமாவத்தி லாட்டரி சீட் எடுத்தான் 10 ரூபாய்க்கு. பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், 6 லட்சம் ரூபா விழுந்துருச்சு. சந்தோஷத்தில் ஓடி போய், ஐயா 56 38 என் நம்பர் தான், ஓ நம்பரா ரைட்டுங்க, உங்களுக்கு 6 லட்சம் ரூபா விழுந்திருக்கு, சரி கொடுங்க அப்படின்னு. முதல்ல இன்ஸ்டால்மெண்ட்லாம் தருவோம், முதல்ல 3 லட்சத்து தரோம், அடுத்து வந்து 3 லட்சத்தை வாங்கிங்க. இந்த சகாசாயன்ட்ட வச்சுக்கிறாங்க. நாயம்மா நடந்தால் நாணயம் நடங்க, 6 லட்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி உங்கள் சகாசாயம் வேணா என் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். இன்னைக்கு மேனேஜர் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடி கூப்பிட்டுருக்கான். மேனேஜர் சார் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குடா உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு என்ன ஏன் கூப்பிட்றேன்? நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டு மேலே லோன் தருவீன்ட்டு? இந்த மருமைய வந்துருவானு சொல்லி மாமனார் பயந்து இருப்பாரு. என்ன உன் மருமையை பொங்கலுக்கு வரானா? அவன் பழைய சொத்துக்கே வருவானியா? பொங்கலுக்கு வராம இருப்பானா? ஒரு வார்த்தைக்கு நீங்க எல்லாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க முதல்ல நல்லா நடத்தணும், பேசி உங்களுக்கு தப்ப வச்சுட்டு.